காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:23 நாம் வாசிக்கலாம். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். போதும். தானியேலை பார்த்து கேப்ரியல் தூதன் சொல்ல வார்த்தை இது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேலுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்தில் இப்படி தேவதூதன் வந்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறதுனாலே தானியேல் தேவதூதனுக்கு பிரியமானவன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன். அதனால தான் அந்த காரியம் இங்கே அறிவிக்கப்படுகிறது. தானியேலுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இன்றைக்கி பிரியமானவன்றது செய்தி கிடையாது, ஆனால் நான் அதை மையமாய் சில விஷயத்தை சொல்கிறேன். ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப பிரியமானவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் நம்மை என்றைக்கு தெரிந்து கொண்டாரோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கை குறித்து அத்தனை காரியத்தையும் திட்டம் பண்ணிடுறாரு. நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கான அத்தனை திட்டங்களையும் அவர் போட்டுறாரு. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உலக காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, மற்றும் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து எல்லாத்தையும் அவர் பிளான் பண்ணிடுறார். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். அப்படி இருக்கும்போது அந்த திட்டங்களின்படி அந்த நன்மைகளை அதனதன் காலத்திலே நாம் சுதந்திரித்து கொள்கிறதற்கு நம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தால் ஆண்டவர் நமக்கென்று நியமித்ததும் ஆண்டவர் திட்டமிட்டதும் கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும். நம்ம வந்து யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் நமக்கு பிரியமானவராக இருந்தால் அந்த நபருக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நம்ம கரெக்டாக நம்ம செய்வோம் இல்லையா? அதே போல தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆவிக்குரிய காரியங்கள், உலக காரியங்கள், சரீர ஆரோக்கியம், பொருளாதார விஷயம், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, குடும்பத்தின் காரியங்கள், சகலமும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இன்றைக்கு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தானியேலை மட்டுமல்ல, தானியேலோடு கூட அவனுடைய கூட்டாளிகளாய் ஒரு 3 பேர் இருந்தாங்க இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்க எல்லாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறதையும் நம்ம வேதத்திலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இவங்களையெல்லாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி அவங்க வாழ்க்கையிலே தன் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்பதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே விஷயத்தை தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. வேதத்தில் இருக்கிற சாட்சிகள் எல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறதுனா, அதே பாணியிலே கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்பது தான் அதன் அடையாளம். அவங்கள எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதே பேட்டர்னில் தான் நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 5:5-8 வாசிக்கலாம். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கே நம்ம பார்க்கும்போது தானியேல் மற்றும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்புக்கு வந்தபோது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான உணவு பட்டியல் தான் இங்கே பார்க்குறோம். அவர்களுக்கு ராஜாவின் போஜனம், நேபுகாத்நேச்சார் தான் பாபிலோனிய ராஜா. அந்த நேபுகாத்நேச்சார் தனக்கு சமைக்கப்படுகிற உணவில் ஒரு பகுதியை இவர்களுக்கும் நியமித்தானாம். இந்த 4 பேர் மாத்திரமல்ல, அநேக வாலிபர்களை அன்றைக்கு யூதாவிலிருந்து சிறை பிடித்து கொண்டு அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போனாங்க.
பாபிலோன் சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அவர்கள் யூதாவை ஜெயித்தாங்க. ஜெயித்து யுத்தத்திலே ஜெயித்து அவர்களிலே திறமையுள்ள வாலிபர்களை அவர்கள் தங்கள் தேசத்துக்கு கொண்டு போறாங்க. எதுக்குன்னா வாசிக்கலாம், 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். போதும், சிலரை கொண்டு வந்தாங்களாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாலிபர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திறமையுள்ளவர்கள், அறிவாளிகள், அரண்மனையில் சேவிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள். இப்படிப்பட்ட அநேக வாலிபர்களை கொண்டு வராங்க. இவர்களிலே முக்கியமானவர்கள் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஏன் இவங்கள முக்கியமானவர்கள்னா, இந்த 4 பேருமே கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்கள், வேத வாக்கியங்களை நன்கு வாசித்து அறிந்தவர்கள், வசனத்தின்படி வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இப்போ இவங்களெல்லாம் கொண்டு வந்து இவர்களை, இவங்களுக்கு 4 பேருக்கும் பெயரை மாற்றுகிறாங்க. ஃபஸ்ட்டு பெயரை மாற்றுறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அந்த கல்தேயருடைய பாஷைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படி சொல்லி கொடுத்தது மட்டுமல்லாமல், 3 வருஷம் அவர்களை நல்ல ராஜ போஜனத்தை கொடுத்து அவர்களை பராமரிக்கிறதற்கு ராஜா கட்டளையிடுகிறான். இப்போ இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது பாபிலோனின் சிறந்த உணவு இவங்களுக்கென்று நியமிக்கப்படுகிறது. பாபிலோனின் சிறந்த உணவு, ராஜாவுடைய மேஜையிலிருந்து ராஜாவுக்கு சமைக்கப்படுகிற உணவின் ஒரு பகுதி இவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படும் போது இந்த உணவை குறித்து தானியேல் மற்றும் அவனோடு கூட இருக்கிற மற்ற 3 பேர், இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்தவங்க. இந்த உணவை பார்க்கும்போது இவங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த உணவை பார்க்குறாங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறது, இதை இப்போ படிக்க டைம் இல்லை, நீங்கள் அப்புறம் நிதானமாக படிச்சுக்கோங்க. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 11 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் நிதானமாக படிச்சுக்கோங்க. அந்த லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 11 அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் எப்படிப்பட்ட உணவை சாப்பிடணும்னு ஒரு பட்டியலை கொடுத்துருக்கிறார். பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் பட்டியல் கொடுத்துருக்கிறார். சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள் என்று சில ஒரு பட்டியல் இருக்குது. அந்த சுத்தமான பறவைகளையும் சுத்தமான மிருகங்களையும் தான் சாப்பிடணும். அசுத்தமான பறவைகள், அசுத்தமான மிருகங்கள் என்றும் கர்த்தர் ஒரு பட்டியலை வைக்கிறார், வகையாக பிரிக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தமான பறவைகளையும் சுத்தமான மிருகங்களையும் தான் சாப்பிடணும், அசுத்தமான பறவைகளையும் அசுத்தமான மிருகங்களையும் சாப்பிடக்கூடாது. இது ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த பிரமாணம். அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் இவங்க கையில் இவர்களுக்கு இருக்கிற அந்த மெனுவை பார்க்குறாங்க. இவங்களுக்கு ராஜாவின் மேஜையிலிருந்து வருகிற அந்த மெனுவை பார்க்கும்போது, இந்த பட்டியலின்படி பார்க்கும் பொழுது அந்த உணவு அடிபடுது. சுத்தமில்லாத பறவைகளும் சுத்தமில்லாத மிருகங்களும் கூட அங்கே சமைத்து கொடுக்கப்படுகிறது, 1. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் என்பது மிகப்பெரிய விக்கிரகாராதனையின் தேசம். விக்கிரகாராதனை உச்சக்கட்டம் பாபிலோன். அப்படி இருக்கும்பொழுது ராஜாவுக்கு சமைக்கப்படுகிற பொருட்களுக்கு கூட படைக்கப்படாமல் அது அங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு வருகிற பொருட்களையும் யூத ஜனங்கள் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பான காரியம். இந்த 2 விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த போஜனங்கள் சுவையுள்ளது, கிடைக்கிறதற்கு அரிதானது, விலையேறப்பெற்றது, முதல் தரமானது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த 4 வாலிபர்களும் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அதை பார்க்குறாங்க. வசனத்தின்படி அந்த உணவுகளை பார்க்கும்போது அது தங்களை தீட்டுப்படுத்தும் என்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அதை நிராகரிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், இவங்களுடைய சிறப்பு அம்சம், இவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன? முதல் காரியம், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க நினைக்கிறார், நம்மை கனப்படுத்த நினைக்கிறார், நம்மை உயர்த்த நினைக்கிறார், ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த நினைக்கிறார். ஆனாலும் அதற்கு முதல் படி என்ன என்று சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் எந்த காரியமானாலும் சரி, அந்த காரியத்தை நீங்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கிறவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். இது பாருங்கள், இது சாதாரண உணவு விஷயம்தான், உணவு விஷயம்தானே என்று சொல்லி கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் போய்விடவில்லை. இன்றைக்கி நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லையா. இன்றைக்கி வந்து சிலருக்கு சில உடம்பு சரியில்லாமல் சில பிரச்சனை இருக்கும், சிலருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும், இனிப்பு சாப்பிடக்கூடாது என்பது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற மருத்துவ கட்டளை. ஆனால் அவன் என்ன செய்யலாம், எத்தனை பேர் அதை வந்து ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். சிலர் இருக்கிறாங்க காஃபியில் மட்டும் சுகர் சாப்பிட மாட்டாங்க, போட மாட்டாங்க, மற்றது எல்லாத்தையும் சேர்த்து இஷ்டம் போல் அடிப்பாங்க.
ஏன்னா மற்றதில் வந்து கட்டுப்பாடு இல்லை. ஒரு ஸ்வீட்டை பார்த்தா சாப்பிடாமல் இருக்க முடியாது, காஃபியில் மட்டும் சுகரை குறைச்சிக்கிறேன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் மற்றதை பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை பார்த்தா வாயை கட்டுப்படுத்த முடியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. இப்படி உணவு கட்டுப்பாடோடு கூட இருக்கிறது என்பது இன்றைக்கி சாதாரணமாகவே நிறைய பேருக்கு கடினமான ஒரு காரியம். ஆனால் இவங்களுக்கு சரீரத்தில் எந்த வியாதியும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கொடுக்கப்படுகிற உணவு அது ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தீட்டுப்படுத்தும்னு பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு விஷயத்தில் அவங்க பார்க்குறாங்க, இந்த உணவை கூட என் தேவனை முன்வைத்து தான் நான் உணவு சாப்பிடுவேன் என்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், உணவு விஷயத்தில் கூட கர்த்தரை முன் வச்சு பார்த்து தான் அவங்க சாப்பிட்றாங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தீர்மானங்களை எடுக்கிறோம், எத்தனை காரியத்தை நம்ம லைஃப்பில் செய்கிறோம், செய்கிற எல்லா விஷயத்திலையும் கர்த்தரை நம்ம முன் வச்சு செய்கிறோமான்றது தான் நமக்கு முக்கியமான காரியம். ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா அவனுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றிலையும் கர்த்தரை முன் வைத்து பார்க்க தெரியணும். ஒரு முடிவெடுக்கிறீங்க, ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறோம், ஒரு வேலைக்கு நம்ம ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், அந்த காரியத்தை கர்த்தரை முன்வைத்து நம்ம பார்க்குறோமான்றதான் முக்கியம். இந்த நாலு வாலிபருடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்திலையுமே கர்த்தரை முன்வைத்து பார்க்கிறவர்கள். எந்த காரியமானாலும் இது கர்த்தருக்கு ஏற்றதா, இது கர்த்தருக்கு பிரியமானதா, இது கர்த்தருக்கு சித்தமானதா, இது கர்த்தருக்கு பிடிக்குமா, இது கர்த்தருக்கு பிடிக்காதா, எந்த விஷயத்தையும் கர்த்தரை முன்வைத்து செய்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மகிட்ட இருக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னா கர்த்தரை முன்வைத்தே எதையும் செய்யுங்கள். புரிதலா? கர்த்தரை முன்வைத்த எதையும் செய்யுங்கள். நம்ம வந்து எந்த விஷயத்தையும் கர்த்தரை முன்வைச்சு செஞ்சீங்கன்னா அங்கே ஆண்டவரை நம்ம அங்கீகரிக்கிறோம். எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேற யாரையும் முன்வைக்காதீங்க, உங்கள் சொந்த மன விருப்பத்தில் எதையும் செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு முக்கியமானது கர்த்தரை முன்வைத்து தான் எதையும் செய்யணும். ஒரு காரியத்தையும் சுயமாக செஞ்சிடாதீங்க, ஒரு மனுஷன் சொல்லுகிற ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஆண்டவரை முன்வைத்து நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சு பாருங்கள், அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஆண்டவரை முன் வச்சு நீங்கள் எந்த அடி எடுத்து வச்சாலும் அது உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். ஆண்டவரை முன்வைத்து நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக வாய்க்கும். ஆண்டவரை முன்வைக்காமல் நான் செய்கிற காரியங்கள்லாம் என்றைக்குமே பல நேரத்தில் தோல்வியாகி போய் முடிவடைகிறது. சரி, இப்போது இவங்க அந்த ஆண்டவரை முன் வச்சு செஞ்சதுலேருந்து ரொம்ப ஃபேமாக இருந்தாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. இந்த காரியத்தை குறித்து பாருங்கள், தானியேல் 9வது அந்த முதல் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது தானியேல் அந்த பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். என்ன, எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம், மரக்கறிகளை எங்களுக்கு கொடுங்க, இந்த உணவு வகைகள் எங்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி சொன்ன உடனே ஆண்டவரும் அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். பாருங்க, இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே ஆண்டவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். ஆண்டவரும் சொல்கிறாரு, இந்த காரியத்தில் அவங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அவங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுறார். இந்த காரியத்தை குறித்து அந்த பிரதானியும் சம்மதிக்கிறான். ஆனால் அவனுடைய பிரச்சனை என்னென்னா அவனுடைய வேலை, அவனுக்கு அவனுடைய காரியத்தில் அவன் கரெக்டாக இருக்கணும். இவர்களுக்கு இந்த உணவுனா அந்த உணவு கரெக்டாக போய் சேரணும். இவன் பயந்து சொல்கிறான், ஒருவேளை நான் உங்களுக்கு கொடுக்க, நீங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட உணவு கொடுக்காமல் நீங்கள் விரும்புகிறபடி நான் வெஜிடேரியன் ஃபுட்டை நான் கொடுத்தால் ஒருவேளை உங்களுடைய முகம் வாடி போய் அல்லது உங்களோட உடல் மெலிந்து போயிடுச்சுன்னா ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணிடுவார். என் உயிருக்கு ஆபத்து, என் வேலையை நான் சரியாக செய்யலைன்னா என் வேலை காபத்து என்று சொல்லி அவன் பயப்படுறான், என்னுடைய உயிர் காபத்துங்கிறான். அப்போ தானியேல் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணுறான், 10 நாள் எங்களை சோதிச்சு பாருங்கள். இல்லையா, 10 நாள் சோதிச்சு பாருங்கள், 10 நாள் எங்களுக்கு இந்த மெனு வேண்டாம், நாங்கள் கேட்குறத கொடுங்க, பருப்பு வகைகளை கொடுங்க, ஒரு 10 நாள் வெறும் பருப்பு சாம்பார் அந்த மாதிரி பியூர் வெஜிடேரியன் ஒரு 10 நாள் கொடுங்க, 10 நாள் கழித்து எங்கள் முகத்தை பாருங்கள். நான் யோசிச்சு பாருங்கள், 10 நாட்கள் பருப்பு வகைகளை கேட்டாங்களாம் இல்லையா. வாசி பாருங்க 16வது வசனம். ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். 10 நாட்கள் பருப்பு சாப்பிட்டு இருக்கிறாங்க, முடியுமா இன்னைக்கு?
பத்து நாட்கள் டெய்லி சாம்பார் உங்களால் சாப்பிட முடியுமா? இவங்க விரும்பி கேட்டு சாப்பிட்டுருக்குறாங்க பத்து நாள் பருப்பாக இல்லை. பத்து நாள் அங்கே எல்லாருக்கும் விதவிதமான நான்வெஜ் இருக்குது, ஆனால் இவங்க பத்து நாள் சாம்பார் சாப்பிட்றாங்க, பத்து நாள் பருப்பு. இதுதாங்க கமிட்மெண்ட் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு கமிட்மெண்ட் பாருங்கள். பத்து நாள் பருப்பு வகை சாப்பிட்டாங்களாம். இவங்க வந்து பத்து நாள் மினிமம் கேட்குறாங்க, பத்து நாள் கொடுங்க அதுக்கு பிறகு பார்த்துருங்கன்றாங்க. பத்து நாள் இவங்க சாம்பார் சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு நல்ல புஷ்டி ஆகிட்டாங்க, ஆரோக்கியம் ஆகிட்டாங்க. பத்து நாள் கழித்து பார்த்தா மற்ற வாலிபர்களை விட இவங்க தான் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க, நல்ல தெளிவாக இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த மெனுவே பத்து நாள் இல்லை, இனி மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு பருப்பு சாம்பார் தான் முடிவு பண்ணிட்டாங்க. மூணு வருஷத்துக்கு வெறும் பருப்பு தான். இதை ராஜா கொடுக்கல, இவங்க கேட்டு வாங்குற மூணு வருஷம் எங்களுக்கு பருப்பு சாம்பாரை கொடுங்கன்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, மூணு வருஷம் முழுக்க முழுக்க வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு இவங்க கமிட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக? இவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காதா? அப்படி கிடையாது. எதுக்காக? இந்த விஷயத்தில் வேறு எதுவுமே ரீசன் கிடையாது. நான்வெஜ் பிடிக்காதுன்னு கிடையாது, இது சுவை இல்லாததுன்னு கிடையாது, இருக்கிறதே த பெஸ்ட் ஃபுட் அது. ஆனாலும் இவர்கள் இதை கேட்டதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர். வேறு யாரும் காரணம் கிடையாது, வேறு எதுவுமே காரணம் கிடையாது. கர்த்தரை மாத்திரம் முன்வைத்து இத்தனை சுவையான உணவுகள் அவங்களுக்கு முன்னால் இருந்தாலும், அவங்க கூட இருக்கிற எல்லாரும் விதவிதமாக சாப்பிட்றாங்க, ஆனால் இவங்க மட்டும் வெறும் பருப்பு சாப்பாடு சாப்பிட்றாங்க. நீங்கள் கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்க, இப்போல்லாம் நிறைய கல்யாணத்தில் வெஜ் பந்தி ஒன்று இருக்கும், நான்வெஜ் பந்தின்னு இருக்கும். நீங்கள் பாருங்கள், வெஜ் பந்திக்கு போய் பாருங்கள், காலியாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. நான்வெஜ் பந்தியில் பேக்கில் லின்னு சீட் பிடிச்சிட்டு நிற்பாங்க. வெஜிடேரியன் பந்தியில் போய் பாருங்கள், பத்து சீட் போட்டாலும் அதில் காலியாக தான் இருக்கும் இல்லை. அதுதான் சூழ்நிலை, மனிதனுடைய இயல்பு. ஆனால் இங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, இவங்க நாலு பேர் மாத்திரம் வேண்டாம், நாங்கள் வெஜிடேரியன் பந்தியில் உட்காரோன்னு சாப்பிட்றாங்க. அதுவும் கேட்டு வாங்குறாங்க, அது மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து அதில் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? வேறு யாரும் காரணம் கிடையாது, கர்த்தர் மட்டும்தான் காரணம். ஆமேன். கர்த்தருக்கு என்ன ஒரு கமிட்மெண்ட் பாருங்கள், கர்த்தரை முன்வைத்து நிற்கிறதுனா இதுதான். எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடும்போது இவங்க மட்டும் சாப்பிட மாட்டே நிற்கிறானே, என்ன காரியம்? அப்போ இவங்களுக்கு வியாதியும் கிடையாது, வேறு எந்த காரணமும் கிடையாது. ஆண்டவரை முன்வைத்து ஆண்டவருக்கு உகந்தது எது அப்படிங்கிறதால் அவ்வளவு தெளிவாக கமிட் பண்ணினாங்க. இன்றைக்கி சொல்கிற உங்கள் லைஃப்பில் ஆண்டவருக்கு உகந்தது எது என்கிறதில் நீங்கள் ஃபர்மாக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கமிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாக பிளஸ் பண்ணுவார். இது 16 வசனத்துல அந்த பருப்பு வருது. 17 வசனத்தை வாசிப்போம், அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேருக்கு ஆண்டவர் ஸ்பெஷலாக பிளஸ் பண்ணிட்டார். இவங்க செஞ்சதெல்லாம் என்ன? கர்த்தரை முன்வைத்து அந்த உணவை மட்டும் தவிர்த்தாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலை. கர்த்தரை முன்வைத்து உணவை தவிர்த்தாங்க. இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து உடனே கனப்படுத்தி அந்த நாலு பேருக்குமே ஞானம் அறிவு அளவில்லாமல் கர்த்தர் அதிகரிக்க பண்ணார். அதுலேயும் தானியேலை ஒருபடி மேலே, அவனுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக ஆண்டவர் மாற்றிட்டார். இப்போது இந்த காரியம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே இந்த ஞானம் வந்தது இவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா புரியலையான்னு தெரியல. திடீர்னு ஞானம் வந்துருச்சு. ஞானம்ங்கிறது நமக்குள்ளே வருகிற காரியம், இது வெளியில் நடக்கிற விஷயம் கிடையாது. இவங்களுக்கு கூட அந்த ஞானமும் அறிவும் வந்துருச்சு. சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக கர்த்தரவனை அபிஷேகம் பண்ணிட்டார். இது ஒரு அபிஷேகம், அபிஷேகம் பண்ணிட்டார். இதை பண்ணும்போது இதெல்லாம் இந்த கிஃப்டெல்லாம் எங்களுக்கு வந்தது வந்து தானியலுக்கும் தெரிஞ்சிருக்காது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வர வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் கர்த்தர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. 2 அதிகாரம் 1 வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2 வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. ஆமா, கர்த்தர் பாருங்க இவங்களை உயர்த்துறதுக்கான நெக்ஸ்ட் மூவ் இப்போதான் ஆரம்பிக்கிறாரு. முதல்லையே இவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு
அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ சொப்பனத்தை எங்கே கொடுக்குறாருன்னா ராஜாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் எவ்வளோ பிளானிங்கை காரியத்தை செய்கிறார் பாருங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டாரு, அந்த கிஃப்ட் இவங்களுக்கே தெரியாது, அந்த ஞானம் இவங்களுக்கு வந்தது தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவங்களை உயர்த்துறதுக்கான மூவ் தான் இதெல்லாம். ஒருவேளை இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் வந்திருந்தால் இவங்களுக்கு ஒன்றுமே நடந்திருக்காது. கர்த்தர் இவருடைய அதுக்கு முன்னாலேயே எக்யூப் பண்ணிட்டார். எக்யூப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறார். இன்றைக்கி சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வாசலை வச்சுருக்கார். உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான வாசல், உங்களுக்கென்று ஒரு விடுதலையின் வாசல், உங்களுக்கென்று ஒரு தேவ திட்டத்தின் வாசல் உங்களுக்கு கொண்டு திறந்துருக்குது, ஒன்று வச்சிருக்கிறார். ஆனால் அந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படுறதுக்கு முன்னாலேயே உங்களை கர்த்தர் முதலாவதே உங்களை எக்யூப் பண்ணுறார், உங்களை தகுதிப்படுத்துகிறார். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளை கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு தான் கர்த்தர் அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வாசலை திறக்கிறார், ஒரு மேன்மையான திட்டத்தை உங்களை வைத்து அதில் உங்களை நடக்க பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாலேயே கர்த்தர் உங்களை எக்யூப் பண்ணுறார், உங்களை தகுதிப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், அதற்குரிய அபிஷேகத்தையும் கிருபைகளையும் வல்லமைகளையும் ஞானத்தையும் அறிவையும் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? நீங்கள் கர்த்தரை முன்வைத்து எந்த காரியத்தையும் செய்கிறவர்களாக இருக்கும்போது அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. கர்த்தரை முன்வைத்து நீங்கள் எதையும் செய்யணும்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதுக்கு பிறகுதான் அதை சுதந்தரிப்பதற்கான வாசல் உங்களுக்கு திறக்கப்படுகிறதா இருக்கிறது. இப்போது வாசல் திறக்குது. என்ன? நேபுகாத்நேச்சார் அவருக்கு சொப்பனங்கள் வருது. சொப்பனத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டு அந்த சொப்பனத்தை மறக்கவும் பண்ணிட்டார். அப்படி காட்டுற மாதிரி காமிச்சு எடுத்துட்டார் ஆண்டவர். காலையில் எழுந்து பார்க்குறான், என்னமோ சொப்பனம் வந்துச்சு அவனுக்கு நல்லா தெரியுது. அந்த சொப்பனம் அவனை கலங்க பண்ணுச்சு, குழப்பிடுச்சு. யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான், ஒன்றுமே புரியல, சுத்தமாக பிளாங்க் ஆக்கிட்டார். அப்படி காமிச்சு கர்த்தர் பிளாங்க் ஆக்கி விட்டுட்டார். இப்போ அவன் தடுமாறுகிறான், குழம்புறான், என்னமோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுதுன்னு அவன் குழம்புறான். இந்த நேபுகாத்நேச்சார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை விட ஒரு லெவல் மேலே. ரெண்டாவது வசனம், அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அவன் யாரை நம்பி ஆட்சி செய்யறான்? சாஸ்திரிகள், ஜோசியக்காரங்க, சூனியக்காரங்க, கல்தேயர். இந்த அசுத்தாவிகளால் நிறைந்திருக்கிற நபர்களை கூட வச்சுட்டு அவன் ஆட்சியை பண்ணிட்டுக்கிறான். ஆட்சி செய்யும் பொழுது எந்த ஒரு காரியத்தை கன்சல்ட் பண்ணால் ஜோசிகாரனை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணாமல் செய்ய மாட்டான். குறி சொல்லுகிறவர்கள் அவங்கள வச்சு கன்சல்ட் பண்ணாமல் செய்ய மாட்டான். மந்திரவாதிகளை வச்சுருக்கிறான் பாருங்கள், ஜோசிகாரர்கள், சாஸ்திரிகள், சூனியக்காரரை வச்சுருந்துருக்கிறான். சூனியம் என்றவர்கள் இவங்களெல்லாம் வச்சு அந்த காரியத்தில் மூவ் பண்ணி தான் அவன் ஆட்சியை நடத்திட்டு இருந்திருக்கிறான். அப்போ எவ்வளவு தூரம் ஒரு அந்தகாரத்தின் ஆட்சி அந்த இடத்துல நடந்துட்டு இருந்திருக்குது. இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான், எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு மறந்து போச்சு, எனக்கு உங்களை சூனியம் பண்ணி அந்த சொப்பனத்தை கண்டுபிடிச்சு ஜோசியத்தின் மூலமாக அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த சூனியக்காரர்களோ, ஜோசியக்காரர்களோ, சாஸ்திரிகளோ, கல்தையர்களோ இவங்களால் சொப்பனத்தையும் சேர்த்து சொல்ல முடியலை. சொப்பனத்தை சொல்லுங்க ராஜா, அர்த்தத்தை நாங்கள் சொல்கிறோம்னு நிற்கிறாங்க. ஆனால் யாருக்கும் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சேர்த்து சொல்ல முடியல. ஏன்னா சொப்பனத்தை கொடுத்தது அசுத்தாவி கிடையாது, சொப்பனத்தை கொடுத்தது கர்த்தர். கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை எப்படி ஒரு சூனியக்காரன் சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை எப்படி ஒரு ஜோசியக்காரன் சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை எப்படி ஒரு சாஸ்திரி சொல்ல முடியும், கல்தையர் சொல்ல முடியும்? முடியாது. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் தான் விடுவிக்கணும். கர்த்தர் காமிச்ச காரியத்துக்கு கர்த்தர் தான் அதுக்கு பதில் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல இவங்க எல்லாரும் தடுமாறுகிறார்கள், இவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியல, கேட்குறவங்களுக்கு யாருக்குமே கேட்ட யாருமே பதில் சொல்ல முடியல. கடைசியில் இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, நீங்கள்லாம் என்னை ஏமாத்திட்டுருக்கிறீங்க, நாளைக்குள்ளே எனக்கு இதுக்கு பதில் வரலன்னா உங்களை அத்தனை பேரையும் நான் கொண்டு போட வேண்டாம். இந்த செய்தி தானியலுக்கும் வருது. தானியலை குறித்து நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், ஞானத்திலே தேறினவர்கள். மூணாவது வசனத்தில் முதல் அதிகாரத்தில் படித்தல, ஞானத்திலே தேறினவர்கள், அறிவாளிகள், அவங்க தான்
இந்த வாலிபர்கள் கூட. அப்போ அந்த ஞானம் ஞானிகள் என்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தானியல் சாத்ரக் மேஷக் ஆபேத்னகோ அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அப்படி பார்த்தா எல்லாரையும் கொல்லுவோம் என்ற பட்டை அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தானியல் சாத்ரக் மேஷக் ஆபேத்னகோ கூட கொல்லப்பட வேண்டிய லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்த உடனே நான் எல்லாத்தையும் படிக்க டைம் இல்லை. நான் ஏன்னா இன்றைக்கி 6 அதிகாரத்தை கவர் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு சம்பவத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு புரியும், எனக்கு தெரியும் இது, ஏன்னா நீங்கள் படித்த சம்பவங்கள் தான். இப்போது என்ன செய்கிறான், இந்த காரியங்கள் தானியலுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே தானியல் என்ன செய்கிறார், உடனே தவணை கேட்குறார், ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க என்று தவணம் கேட்டு அவன் மற்ற 3 பேரையும் கூட்டிக் கொண்டு சென்று ஜெபிக்கிறாங்க. பரலோகத்தின் தேவனிடத்தில் மறைப்பொருளை பார்த்து கேட்குறாங்க. 2:17 மட்டும் வாசிப்போம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசிரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். 19 பின்பு ராகாலத்தில் தரிசனத்தினாலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். போதும், இவங்க 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு போய் படுத்துறாங்க. அன்னைக்கு ராத்திரி வேளையிலே தானியேலுக்கு சொப்பனம் வருது. நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் என்ன சொப்பனத்தை கொடுத்தாரோ அதே சொப்பனம் அப்படியே தானியேலுக்கு ரிப்பீட் ஆகுது. சொப்பனத்தையும் பார்க்குறான், அதே சொப்பனம் அந்த சிலை சொப்பனத்தையும் பார்க்குறான், அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து கர்த்தர் தானியேலுக்கு சொல்லிக் கொடுக்குறார். உடனே போய் ராஜா கிட்ட போய் சொல்கிறான், ராஜாவே இந்த மாதிரி ஒரு சிலையை நீர் பார்த்தீர், தலை தங்கமாக இருந்துச்சு, மார்பும் பொய்யமும் வெள்ளியாக இருந்துச்சு, வயிறு வெண்கலமாக இருந்துச்சு, கால் இரும்பாக இருந்துச்சு, பாதம் இரும்பும் களிமண்ணுமாக இருந்துச்சு என்று சொல்லி அந்த சொப்பனத்தை முழுவதுமாய் விளக்கம் கொடுக்குறான். விளக்கம் கொடுத்து இது வேற ஒன்றும் கிடையாது, பொன்னினாலான தலை நீர் தான், அப்படி அதன் அடுத்து வருகிற சாம்ராஜ்யங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் நடக்கப் போகிற வரப்போகிற அத்தனை சாம்ராஜ்யங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி எல்லாத்தையும் விளக்கம் கொடுக்கிறான். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தானியேலை உயர்த்துகிற வேளை வந்தது. 2:46-48 2-3 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் தானியேல் அதிகாரி. ஹோல் பாபிலோனுக்கு அவன் அதிகாரி ஆக்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, எல்லா ஞானிகளுக்கும் மேலாகவும் இவனை அதிகாரியாகவும் ஏற்படுத்தினான். ஞானிகளுக்கும் தலைவனாக, அப்படின்னா ஜோசிகாரங்க குறி சொல்கிறவங்க பில்லி சுனிய மாட்டாங்க, அத்தனை பேருமே இவனு கீழே போயிட்டாங்க. தானியலை அது எல்லாத்துக்கும் மேலே கொண்டு போயிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் தானியலை டாப்பில் கொண்டு போயாச்சு. அவனுக்கு கூட இந்த ஆலோசனை கொடுத்த ஜோசிகாரங்க குறி சொல்கிறவங்க அவங்களுக்கு மேலேயும் தானியல் வைத்து நியமிக்கப்பட்டாச்சு, டாப் பொசிஷனில் வந்தாச்சு. இப்போ தானியலுக்கு மேலே யாரும் கிடையாது. தானியலுக்கு மேலே அவனை கேட்காம எதுவும் செய்ய முடியாது. ராஜ்யத்திலையும் அவனை அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பில் கொண்டு போயாச்சு. இந்த இவன் ஆலோசனை கேட்டால் பாருங்கள், இவங்களையும் கீழே தள்ளி இவங்களுக்கு மேலேயும் தானியலை வச்சாச்சு. அப்போ தானியலை மிஞ்சி எதுவுமே நடக்காது. அந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் தானியலை உயர்த்திட்டார். நல்லா கவனிக்கணும், இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒரே ஒரு விஷயம், கர்த்தரை முன்வைச்சு நடந்தது, அவ்வளோதான். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, சாப்பாட்டு விஷயத்திலே கர்த்தரை முன் வச்சு நடந்தது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, ரீசனே கிடையாது.
கர்த்தரை முன்வைத்து நடக்கிறவனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற உயர்வு டாப் மோஸ்ட் பொசிஷனில் கர்த்தர் உயர்த்துறார். கர்த்தரை முன்வைத்து நடக்கிறவன் அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றுமே ரகசியமே கிடையாது. கர்த்தரை முன் வச்சு சாப்பாட்டு விஷயத்தில் கூட கர்த்தரை முன் வச்சாங்க, அவ்வளோதான். கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்றது ஒரு நிபந்தனையோடு போனாங்க, அவ்வளோதான். சாப்பாட்டு விஷயத்தில் கூட இந்த காரியம் இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் தேவன் இவ்வளவு தூரம் உயர்த்தினார். இதுதான் இவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துச்சு, அந்த ஞானம்தான் சொப்பனத்திற்கு பதில் கொடுக்க வச்சது, அந்த சொப்பனத்துக்கு பதில் கொடுத்தது தான் இந்த பொசிஷனுக்கு தானியலை கொண்டு வந்துச்சு. இப்போ நாலு பேரில் நாலு பேருமே இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கமிட்டடாக இருந்தவங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களும் சேர்ந்து தான், நாலு பேருமே இந்த உணவு விஷயத்தில் கத்தரி முன் வச்சு வாழ்ந்தவங்க. ஜெபிச்சு அந்த மறைப்பொருளை பெறும்பொழுதும் இதை நாலு பேர் சேர்ந்து தான் ஜெபிச்சாங்க, புரிதல. நாலு பேருமே எல்லாம் இந்த எல்லா விஷயத்தையும் நாலு பேர் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் இப்போ உயர்வு யாருக்கு வந்துச்சு? தானியலுக்கு மட்டும் வந்துச்சு. இங்கே தான் அடுத்த ஒரு காமெடி நடக்குது. 49வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோவென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். இந்த சாப்பாடு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கர்த்தரை முன்வைத்து நடந்தது நாலு பேர், ஜெபிச்சு ரகசியத்தை பெறுவதற்கும் இணைஞ்சு ஜெபிச்சதும் இந்த நாலு பேர். ஆனால் தானியல் மட்டும் உயர்த்தப்பட்டுட்டான், மற்ற மூணு பேர் இருக்கிறாங்க. உடனே தானியல் என்ன பண்ணார் தெரியுமா? ராஜாவோட க்ளோஸாக போயிட்டார்ல, ரெக்கமெண்ட் பண்ணுறாரு போய். தானியல் ராஜாவை வேண்டி கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியலுடைய ரெக்கமெண்டேஷன் இப்போ மூணு பேர் வந்துட்டாங்க, மேலே வந்துட்டாங்க, புரியுதா? தானியல் ரெக்கமெண்ட் பண்ணி மூணு பேருக்கு கொஞ்சம் டாப், கொஞ்சம் நல்ல போஸ்ட் கிடச்சிருக்குது. தானியல் ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறான். இப்போ தானியல் ராஜா கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுறான், ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க மூணு பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ஜெபிச்சாங்க, இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்படி எல்லாம் சொல்லி இவங்களுக்கும் ஒரு நல்ல போஸ்டிங் போட்டு கொடுக்க ராஜாவேன்னு கேட்டிருப்பான். உடனே ராஜாவை பார்க்குறேன், சரி தானியல் சொல்லும்போது நம்ம மறுக்கக்கூடாதுன்னு தானியலுடைய ரெக்கமெண்டேஷன் படி ஒரு நல்ல சூப்பர்வைசர் போஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க மூணு பேர்த்துக்கும். இது கர்த்தருடைய சித்தமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இந்த போஸ்டிங் வந்தது கர்த்தருடைய சித்தமா? கர்த்தரை முன் வச்சு நடந்தது அங்கே கரெக்டு, ஜெபிச்சு தேவ சித்தத்தை பெறுகிறதுக்கு சேர்ந்து ஜெபிச்சாங்க அதுவும் கரெக்டு, ஆனால் இந்த போஸ்டிங் வந்தாங்களே இது எப்படி வந்தாங்க? கர்த்தரால் வந்தாங்களா தானியலால் வந்தாங்களா? தானியலால் தான் வந்தாங்க, கர்த்தரால் வரல, புரியுதா உங்களுக்கு? இந்த மூணு பேரும் பதவி அடைந்தது கர்த்தரால் கிடையாது. தானியல் பதவி அடைந்தது கர்த்தரால், ஆனால் இந்த மூணு பேரும் பதவி அடைந்தது கர்த்தரால் கிடையாது, இந்த மூணு பேரும் தானியல் மூலமாய் பதவியை பெற்றாங்க. நல்லா கவனிக்கணும், இவங்க மூணு பேர் இந்த பதவியில் உட்கார்ந்த பிறகு என்ன செஞ்சுருப்பாங்க? தானியல் சொல்லி எங்களுக்கு இந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? தானியல் ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு மூணு பேருக்கும் நல்ல சூப்பர்வைசர் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. தானியலும் சொல்லியிருப்பான், எல்லார்ட்டையும் நான் சொல்லி இவங்க மூணு பேருக்கு வேலை போட்டு கொடுத்தேன், கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு தானியல் சொல்லியிருப்பான். அப்போது இந்த காரியம் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. இந்த மூணு பேரும் தானியலால் உயர்த்தப்பட்டாங்களே தவிர கர்த்தரால் உயர்த்தப்படலை. சரி, இதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கவனிக்கிறார். இது இது நான் நிச்சயமாக தப்புன்னு சொல்லுவேன். இந்த 49வது வசனத்தில் நடந்த விஷயம் ஆண்டவருடைய பார்வையில் தப்பு. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மற்ற மூணு பேரும் ஒன்று குறைஞ்சவங்க கிடையாது, மற்ற மூணு பேருமே உணவு விஷயத்தில் கத்தனை முன் வச்சு வாழ்ந்துருக்கிறாங்க, ஜப விஷயத்திலும் கூடவே சேர்ந்து ஜபிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்க இவங்களையும் தான் உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் கர்த்தர் உயர்த்திருக்க முன்னால் தானியல் கொஞ்சம் தூக்கி நிற்க வச்சுட்டாரு, தானியல் தூக்கி விட்டுட்டார், அதுதான் பிரச்சனை. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, இல்லைப்பா நீ உயர்த்தி இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு இருக்கக்கூடாது, நான் இவங்களை உயர்த்தணும். ஏன் தெரியுமா? இவங்க எனக்காக என்னை முன் வச்சு உணவு விஷயத்தில் கரெக்டாக இருந்தாங்க, என்னை முன் வச்சு உங்களோட சேர்ந்து ஜெபிச்சாங்க, இவங்களை நீ உயர்த்தக்கூடாது நான் உயர்த்தணும். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஆண்டவரை முன்வைத்து நடக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் ஆண்டவர் நேரடியாக தானே உயர்த்த வேண்டும் என்று வைராக்கியம் கொள்ளுகிற தேவன்.
புரியுதா? கர்த்தரை முன்வைத்து ஒருத்தர் நடக்கிறான்னா அவனை இன்னொரு மனுஷன் உயர்த்துகிறதை கர்த்தர் விரும்ப மாட்டார். நான் அவனை உயர்த்துவேன். அவன் என்ன முன் வச்சு நடக்கிறான், என்னை முன் வச்சு அவன் ஒவ்வொரு காரியத்தையும் யோசிக்கிறான். ஒரு காரியத்தை செய்தால் என்னை முன் வச்சு அவன் செய்கிறான். ஒரு முடிவெடுத்தால் என்னை முன் வச்சு அவன் முடிவெடுக்கிறான். அவனை நான் உயர்த்துவேன். ஒரு மனுஷன் அவனை உயர்த்தக்கூடாது, நான் உயர்த்துவேன். ஆண்டவருக்கு அந்த வைராக்கியம் இருக்குது. நல்லா கவனிக்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை முன்வைத்து நடக்கிற ஒரு நபராய் மட்டும் நீங்கள் இருந்துருங்க, உங்கள் பேரில் ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். ஒரு மனுஷன் உங்களை உயர்த்துறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார், நான் உங்களை உயர்த்துறேன்பார். மனுஷன் உயர்த்துகிறதற்கும் ஆண்டவர் உயர்த்துகிறதற்கும் என்றைக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மனுஷன் உயர்த்தும் பொழுது அது ஒரு லெவல்குள்ளே தான் நிற்கும், ஆனால் ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்தும் பொழுது அது லிமிட் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆண்டவர் பார்த்தார், இந்த மூணு பேரையும் தானியல் உயர்த்திட்டான், தனக்கு அவன் அவசரப்பட்டு அந்த வேலையை பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, இல்லை இல்லை இல்லை, நீ கொடுக்குற உயர்வு இல்லை, நான் உங்களுக்கு வேறு போஸ்டிங் வச்சுருக்கிறேன், என் திட்டம் வேறு. தானியல் போட்ட திட்டம் ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிது, ஆனால் ஆண்டவர் வந்து வச்சுருக்கிற திட்டம் அதை விட பெட்டர் போஸ்டிங் ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ அந்த போஸ்டிங்கை இவங்களுக்கு கொடுக்கணும் மூணு பேர்த்துக்கு. கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? நேபுகாத்நேச்சாருடைய உள்ளத்தில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டார். என்ன நடந்துச்சு? நேபுகாத்நேச்சாருக்கு தானியல் வந்து அந்த சொப்பனத்தை சொல்லும்போது சொன்னான், அந்த பொற் அந்த சிலையை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது, பொன்னினால் ஆன அந்த தலை நீரேனான் இல்லையா, அந்த தலை தங்கமாக இருந்துச்சு, மார்பும் பொய்யும் வெள்ளியாக இருந்துச்சு, இது பல சாம்ராஜ்யங்கள். இந்த பொன்னினால் ஆன தலை காஸ்ட்லியான ஒரு வேல்யூபிள் அரசாட்சி, அதுதான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். இதை சொன்ன உடனே இந்த நேபுகாத்நேச்சாருக்கு நான் தான் தங்கத்தலை, நான் தான் தங்கத்தலை மைண்டில் அதை அப்படியே ஏறிடுச்சு, இவன் தலையில் ஏறிடுச்சு. உடனே என்ன பண்ணா தெரியுமா? மூணாம் அதிகாரம் முதல் வசனம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள 6 முழ அகலமும் உள்ள ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். போதும். இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த பொன்னினால் ஆன தலை நீரே அப்படி சொன்ன உடனே இவனுக்கு தலையே தங்கம், இவனுக்கு எல்லாம் தங்கம் அதே மைண்டில் வந்துருச்சு. இவன் என்ன செய்கிறான்? தூரான்ற ஒரு சமவெளி, பெரிய ஒரு மைதானம், அந்த இடத்துல ஒரு பெரிய பொற்சிலை, டோட்டலாக கோல்டில் சிலையை நிற்க வச்சிட்டான். அந்த சிலையுடைய உயரம் 60 முழ உயரம், அப்படின்னா நம்ம கணக்குகள் பார்த்திங்கன்னா 90 அடி உயரம், 9 அடி அகலம், பியூர் கோல்டு. யோசிச்சு பாருங்கள் எத்தனை டன் இருக்கும், யோசிச்சு பாருங்கள். 90 அடி உயரத்திற்கு 9 அடி அகலத்தில் ஒரு சிலை, 90 அடினா கிட்டத்தட்ட ஒரு 8 அடுக்கு மாடி சைஸுக்கு வரும். சாதாரண மக்கள் உங்களுக்கு கணக்குன்னு சொல்கிறேன், ஒரு 8 அடுக்கு மாடி சைஸுக்கு வரும் கிட்டத்தட்ட. அப்போ அவ்வளோ உயரமான பிரம்மாண்டமான ஒரு தங்க சிலையை செய்து அது தன்னுடைய ரூபத்தில் செஞ்சுருப்பான். செஞ்சு எல்லாரும் அதை வணங்கணும், ஏன்னா பொன்னினாலான அந்த அரசாட்சி இவனுடைய ஆட்சி தானே, அவனுடைய ரூபத்தில் செஞ்சு அதை எல்லாரும் வணங்கணுன்ட்டான். இந்த காரியம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பல காரணம் இருக்கும். தானியருடைய நேபுகாத்நேச்சாருடைய பெருமைன்னு சொல்லலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னை பொறுத்த மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் நான் திங்க் பண்ணுறேன். இது ஏன் வந்துச்சு தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை உயர்த்துவதற்கு தான் இந்த காரியமே நடந்துச்சு. இதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். அவன் பெருமை படைத்தவன், தேசத்தில் அவனுக்கு அவ்வளோ பொண்ணு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை உயர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கினார். நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு அவன் சொல்கிறான், எல்லாரும் தேசத்திற்கு அத்தனை முக்கியஸ்தர்கள் எல்லாரும் வரணும், வந்து அந்த சிலைக்கு முன்னால் நிற்கணும். 6 விதமான இசைக்கருவிகள் வாசிக்கப்படும். அந்த இசைக்கருவிகள் வாசித்த உடனே எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், ராஜ கட்டளை. அப்படி பணிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் எரிகிற அக்னிச்சூளையிலே போடப்படுவார்கள். இது ராஜாவின் தீர்ப்பு. இப்படி வந்த பிறகு இப்பொழுது இசை வாசிக்கப்படுகிறது, 6 விதமான இசைக்கருவிகள் வாசிக்கப்படுகிறது. வாசித்த உடனே எல்லாரும் சாஷ்டாங்கமாய் தலைகுப்புற விழுந்து அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளுகிறாங்க. ஆனால் 3 தலை மட்டும் அப்படி நிற்கிது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் மட்டும் இருக்கிறாங்க. தானியல் எங்கே போனார்? 2 அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியலோவென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். ராஜ அரண்மனையில் அவன் இருந்துட்டான். அவன் வந்து இந்த கிரவுண்டுக்கு அவன் கொண்டு வரப்படலை, ஏன்னா அவனுடைய போஸ்டிங் அந்த மாதிரி, அவன் ராஜா இருக்கிற இடத்துல இருந்துட்டான். ஆனால் இந்த
மைதானத்தில் வந்தவங்க எல்லாருமே வணங்க வேண்டியவர்கள். தானியல் அந்த காரியத்திற்கு அவுட் ஆஃப் ஃபேல், அதை தாண்டி வேற கேட்டகரியில் இருக்கிறான். இப்போ எல்லாரும் பணிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த மூணு பேருடைய தலை மட்டும் நிமிர்ந்து நிற்கிது. உடனே விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் நீங்கள் பணிந்து கொள்ளலை? அவன் சொல்கிறாங்க, நாங்கள் ஒருபோதும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்குவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த அக்னி ஜுவாலைக்கு, இந்த அக்னி சூளைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் ராஜா நிறுத்தினதான இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை. ஸ்ட்ராங் அடித்தாங்க, முடித்தாங்க, என்ன பண்ண நடக்கட்டும். அப்போது ராஜா, சரி இவன் வந்து தானியலுக்கு ஃபேவரான ஆட்களாச்சே மூணு பேரும், அதனாலே ஒரு சான்ஸ் கொடுக்குறான், இன்னொரு விஷயம் கொடுக்குற வாய்ப்பு கொடுக்குறோம், இன்னொரு தடவை விஷயம் வாசிக்கிறோம், இப்போவாது பண்ணிச்சு நீங்கள் உயிர் தப்பிச்சிடுங்க, இல்லைன்னா உங்களை அக்னி ஜுவாலையில் போடுவோம். எத்தனை முறை வாசித்தாலும் கிடையாது, நாங்கள் பணிவது கிடையாதுன்னு ஒரே அடி அடிச்சிட்டாங்க. உடனே இவங்களை கொண்டு போய் அக்னி சுவாலையில் போடுங்கன்ட்டாங்க. அவங்களை கட்டி கொண்டு போய் அக்னி சுவாலையில் போட போகிறாங்க. ஏழு மடங்கு அதை அனலூட்டி அக்னி சூளையில் கொண்டு போய் போட போகிறாங்க. தூக்கி கொண்டு போனவங்களாம் எரிஞ்சு பஸ்பம் ஆயிட்டாங்க, அவங்கள தூக்கிட்டு போனவங்க எரிஞ்சிட்டாங்க. ஆனால் இவங்க மூணு பேரையும் உள்ளே போட்டாங்க பாருங்கள், மூணு பேரும் உள்ளே நடக்கிறாங்க. கூட பார்த்தால் நாலாவது இன்னொரு நபரும் கூட நடக்கிறது அங்கே தெரியுது. தேவ பிரபு கொப்பான ஒருவர் கூடவே நடக்கிறத நேபுகாத்தரிச்சார் மேலேருந்து பார்க்குறான். உள்ளே நாலு பேர் நடக்கிறத பார்க்குறான். அவனுக்கு ஆச்சரியம், மூணு பேரை தானே போட்டோம், உள்ளே நாலு பேர் நடக்கிறாங்களே, ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையே, அவங்கள வெளியே எடுங்க. எடுத்து பார்த்தா அவங்க தலையே முடி கூட கருகலை, ட்ரெஸ்ஸு கூட கருகலை, அக்னியின் வாசனை கூட அவங்க மேலே அடிக்கலை. அவங்க உள்ளே விழுந்ததற்கான அறிகுறியே இல்லை. இதை பார்த்த உடனே அவன் செய்தது கடைசி வசனம், மூணாம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தின உயர்வு. ஃபஸ்ட்டு ரெண்டாம் அதிகாரத்தில் வந்த உயர்வு அது தானியல் மூலமாய் வந்தது. ஆண்டவர் பார்த்தார், இது நான் ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது, நான் உயர்த்துகிறது வேற. இப்போ பாருங்கள், இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை கர்த்தர் உயர்த்தினார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தரையும் உயர்த்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு நேரத்தையும் காலத்தையும் வச்சுருக்கார், ஒரு வழிமுறைகளை வச்சுருக்கார். அந்த வழிமுறையில் தான் கொண்டு போவார். அப்போ அந்த வழிமுறையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, எதையும் கர்த்தரை முன்வைத்து நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை, கர்த்தரை முன் வச்சு நம்ம நடக்கணும். அப்படி இருக்கும்போது இவர்களை உயர்த்துகிறதற்கு ஆண்டவர் வச்சுருக்கிற பாதை என்னென்னா, ஒரு எரிகிற அக்னி ஜுவாலையின் நடுவிலே, அக்னி சூளைக்குள் கர்த்தரை அவங்களை கொண்டு போய் தான் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். இன்றைக்கு நம்ம வந்து கர்த்தரை முன்வைத்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளையாக நாம் இருப்போம், கர்த்தரை முன்வைத்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளையாக நாம் இருந்தாலும் கூட சில வேளைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கடினமான, ஒரு பயங்கரமான அக்னி சுவாலையிலே நம்ம கடந்து போகிறது போல, ஒரு கடினமான பாதையிலே கடந்து போகும்படி தேவன் அனுமதிப்பார். ஆனால் அதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து கர்த்தரை முன் வச்சு நடக்கிற ஒரு நபராக தான் இருப்போம், கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒரு அக்னி சூளையின் பாதையிலே நடத்துவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என்கிறார் பாருங்க. அப்போது மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவன் கொண்டு போகப்பட்டது போல, இவங்க அக்னி சுவாலையில் கொண்டு போகப்பட்டது போல, நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், ஆண்டவர் நீங்கள் அவருடைய வழிகளில் நடந்து கொண்டிருந்தாலும் சில நேரத்தில் அக்னி சுவாலையின் நடுவிலே கர்த்தரோடு கொண்டு போவார். அதுதான் நிந்தனை, போராட்டம், வேதனை, கைவிடப்படுதல், வியாதி, பலவீனம், பிரச்சனை, தடுமாற்றம், ஏதாவது ஒரு காரியம் வரும். வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், நஷ்டங்கள், ஏதாவது ஒன்று வந்து அந்த பாதையிலே ஆண்டவர் அந்த அக்னி சுவாலை நடுவிலே கர்த்தர் கூட நடந்து போக பண்ணுவார். ஆனால் அந்த அக்னி சுவாலையை கடந்த பிறகுதான் தேவன் தீர்மானித்த அந்த உயர்வை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கு முன்னால் அனுபவித்த அந்த உயர்வு அது கர்த்தர் கொடுத்ததல்ல, தானியல் கொடுத்தது. ஆனால் இப்போ இந்த அக்னி சுவாலையை கிராஸ் பண்ண பிறகு ஆண்டவர் நியமித்த உயர்வுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. நம்ம ஆண்டவருடைய வழிகளிலே அவரை முன்வைச்சு நடக்க ஆரம்பிங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில கடினமான பாதைகள் வரும், ஆண்டவரை முன்வைச்சு நடந்தாலும் கடினமான பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும். ஆனால் அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது.
அதை கடந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கார். கடக்கணும். இந்த கடக்காமல் அவங்களுக்கு அந்த உயர்வு வரலை. அதனால் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சில கடினமான பாதைகள் நீங்கள் கடக்கலாம். எதிர்பார்த்துருங்க, ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது டெஃபினட்டாக பின்னாடியே வரும். சரி, இப்போது தானியேலுக்கு கர்த்தர் சகல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தாரு. அதன் மூலமாக சொப்பனத்தை வெளிப்படுத்தி தானியேல் நல்ல போஸ்டிங்க்கு வந்தாச்சு. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகேவுக்கும் ஆண்டவர் நல்ல போஸ்டிங் கொடுத்தாச்சு, நல்ல உயர்வுக்கு வந்தாச்சு. இப்போது தானியேலுடைய லைஃப்பில் இன்னும் டாப்புக்கு கர்த்தர் கொண்டு போகணும்னு நினைக்கிறார். இப்போ வந்து முழு பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அவன் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறான். ஆனால் டாப் மோஸ்ட்டுக்கு கர்த்தர் கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அது கொண்டு போனார்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போனார். 6:2 வாசிக்கலாம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். போதும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஒரு மேன்மை. தேசம் முழுவதையும் விசாரிப்பதற்கு 127 தேசாதிபதிகள், முழு பாபிலோனி விசாரிக்கிறதுக்கு 127 தேசாதிபதிகள். அந்த தேசாதிபதிகள் வந்து கணக்கு கொடுக்கும்படி 3 பிரதானிகள். அந்த 3 பேரில் ஒருத்தனாக தானியேல் இருந்தான். அந்த 3 பேர்லேயும் மற்ற 2 பேர் வந்து தானியேலை கன்சல்ட் பண்ணாமல் இது செய்ய முடியாது. அவர்களிலும் தானியேல் மேற்பட்டவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. 3 ஃபுல்லாக படிச்சிருவோம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாகிய ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமா, இன்னும் அவனை டாப் மோஸ்ட்ல கொண்டு போய் முழு ராஜ்யத்திற்கும் அதிபதியாக வைக்கணும்னு ராஜா நினைச்சானா. பாருங்க, 127 தேசாதிபதிகள், அவங்களுக்கு மேலாக 3 பிரதானிகள். அந்த 3 பேர்ல தானியேல் தான் சுப்பீரியர். மற்ற 2 பேரும் இவனை டிஸ்கஸ் பண்ணாமல் இதை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முழு தேசத்திற்கும் அவனை அதிபதியாக நியமிக்க, பேருக்கு மாத்திரம் நான் ராஜா, மீதி எல்லாம் நீ தான் அப்படின்ற லெவலில் வைக்கிறதுக்கு ராஜாவே நினைக்கிறான். இப்போ வந்து சாம்ராஜ்யம் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தரியு அரசாட்சியில் இருக்கிறார். இந்த 6 வரும்போது தரியு வந்துட்டார். இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து நேபுகாத்நேச்சார் இருந்தார், பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதற்கடுத்ததாக பெல்சாத்சார் இருந்தார், அதுவும் பாபிலோனிய சாம்ராஜ்யம். பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிந்து மேதிய பர்சிய சாம்ராஜ்யம் மாறிடுச்சு. சாம்ராஜ்யம் மாறி இப்பொழுது இங்கே ராஜாவாக இருக்கிறது, இந்த டைமில் போஸ்டிங்கில் ராஜாவாக இருக்கிறது யாருன்னா தரியு என்கிறவன் இருக்கிறான். இவன் நல்ல தேவ பக்தி உள்ளவன், இவன் ராஜாவாக இருக்கிறான். அதனால் இவன் என்ன செய்கிறான், தானியேலுக்கு டாப் மோஸ்ட் பொசிஷனை கொடுத்து இன்னும் அவனுக்கு மேலே எதுவுமே இல்லைன்ற லெவலில் அவனை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டான். இதெல்லாம் ஆண்டவரால் வந்தது. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகும்போது தானியேல் எல்லாத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறானா, அவன்கிட்ட எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அவனை சுற்றிலும் இருக்கிற பொறாமை பிடித்த சிலர் அவனை எப்படியாவது கவிழ்க்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. கடைசியில் தேவ பக்தியின் விஷயத்தில் மட்டும், தன் தேவனுக்குரிய காரியத்தில் மட்டும்தான் இவன்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியும். பார்த்து ராஜா கிட்ட தந்திரமாய் பேசுகிறாங்க, அடுத்த 30 யாரும் ராஜாவை தவிர வேறு யார்கிட்ட எந்த விண்ணப்பமும் பண்ணக்கூடாது, இப்படி ஒரு கட்டளையை ராஜா பிறப்பிக்கணும் என்று சொல்லி தந்திரமாய் பேசுகிறாங்க. பேசி ராஜாவின் முத்திரை மோதிரத்தோடு அந்த சட்டமாக்கிட்டாங்க. இப்படி இந்த சட்டத்தை மீறினால் அவர்களை சிங்க கபீரை போட்டு கொல்லப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பும் போட்டாச்சு. இந்த விஷயத்தை தானியேல் தெரிந்திருந்தும் கூட 10 வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். போதும். தானியேலுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது, அடுத்த 30 ராஜாவை தவிர வேறு யார்கிட்டையும் எந்த விண்ணப்பமும் பண்ணக்கூடாது.
இதை தெரிந்திருந்தும் தான் முன் செய்து வந்தபடியே. அப்போ அவனுக்கு வந்து இத்தனை போஸ்டிங்கில் இருந்தாலும் தினமும் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து தினமும் மூன்று வேளை அவன் ஓப்பனாக ஜெபிக்கிறது அவனுக்கு வழக்கம் இருந்துச்சு. அந்த வழக்கத்தை அவன் இதுவரைக்கும் மாற்றிக்கவே இல்லை, அந்த வழக்கத்தோடு இருக்கிறான். இப்பொழுது இதை பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை தெரிந்தும் கூட தான் முன் செய்து வந்தபடியே மறுபடியும் பலகணிகளை திறந்து வச்சு எல்லாரும் பார்க்கிறபடி ஜெபிக்கிறான். அதில் அவன் காம்ப்ரமைஸே பண்ணலை, தன்னுடைய வழக்கத்தை அவன் மாற்றிக்கவே இல்லை. ஜெபிச்ச உடனே ப்ரூஃபோடு வந்து பிடிக்கிறாங்க தானியலை. தானியல் ஜெபம் பண்ணுறார், சாட்சி ஏற்படுத்தி பிடிச்சு கொண்டு போய் ராஜா முன்னிக்க வச்சுட்டாங்க. சட்டத்தை மீறி விட்டான் தானியல், இவனை சிங்க கபியில் போட்டு கொல்லணும், வேறு வழியே தெரியல, சட்டம் போட்டாச்சு. தானியலை கொண்டு போய் சிங்க கபியில் போடுறாங்க. நமக்கு தெரியும் அங்கே கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை தம்முடைய தூதரை வைத்து கட்டி விடுகிறார். ஒரு சிங்கமும் தானியலை ஒன்று செய்ய முடியல. அதன் பிறகு அவனை இப்படி தந்திரமாய் அகப்பட வைக்க நினைத்ததான அவங்களையும் அந்த நபர்களையும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கொண்டு போய் சிங்க கபியில் போட விடுறாங்க. போடும் பொழுது அந்த கபியில் போய் கேடு விழுகிறதுக்குள்ளேயே சிங்கம் அடித்து அத்தனை பேரும் க்ளோஸ் பண்ணி சாப்பிட்றது. தானியலுக்கு ஒன்று நடக்கலை. தானியலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் சிங்க கபியின் பாதையில் அவன் கடந்து வந்தான். இது நடந்த பிறகு என்னாச்சு தெரியுமா? அதே 6:27-28 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. காரியம் ஜெயமா இருந்தது. என்ன ஒரு சாட்சி பார்த்தீங்களா? இது நான் ஏற்கனவே சொன்னேன், நேபுகாத்நேச்சார் அதற்கடுத்து வந்ததான பெல்சாத்சார் அவர்கள் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதன் பிறகு மேதிய சாம்ராஜ்யத்தில் வந்தவன் தரியு, பின்பு பெர்சிய சாம்ராஜ்யத்தில் வந்தவன் கோரேஸ். இப்போ மேதிய சாம்ராஜ்யத்தில் வந்த போதே தானியல் டாப் மோஸ்ட்டுக்கு போயாச்சு. 127 பிரதானிகள் அதுக்கு மேலே இருக்கிறதான பிரபுக்கள் இவங்களுக்கு மேலே வந்து வந்தாச்சு. எல்லாரும் இவனை கேட்காம எதையுமே செய்ய முடியாத போஸ்டிங்கு டாப் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே போஸ்டிங் கிடையாது, அந்த அளவுக்கு தானியல் வந்தாச்சு. இப்போது இந்த சிங்கக்கேவியின் பாதையை கடந்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு லிஃப்ட் ஆண்டவர் வைக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் முடிஞ்சு பெர்சியனாகிய கோரேஸ் ராஜாவை வரான். அந்த பெர்சியனாகிய கோரேஸ் ராஜாவை வந்த காலத்திலும் கூட தானியலுடைய காரியம் ஜெயமாக தான் இருந்துச்சான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தரியு உட்கார வச்ச போஸ்டிங்கில் இருந்து இந்த கோரேஸ் ராட்சிக்கு வந்த பிறகு அந்த போஸ்டிங்கில் தானியலை தூக்கலை. அந்த போஸ்டிங்கை வந்து கொடுத்தது தரியு. மேதிய சாம்ராஜ்யம் இப்போ சாம்ராஜ்யம் மாறிடுச்சு, ராஜா மாறிட்டார். ஆனால் தானியலுக்கு வைக்கப்பட்ட போஸ்டிங் மட்டும் மாறல. இதுதான் ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி நீங்கள் அரசியல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய நாட்டு அரசியலில் ஒருத்தர் ஆட்சியில் இருக்கும் பொழுது முக்கியமான போஸ்டிங்களை வேண்டியவங்க எல்லோரும் வைப்பாங்க. ஆட்சி மாறின உடனே முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அத்தனை முக்கியமான தலைகளை அத்தனை பேர் தூக்கி அடிச்சிடுவாங்க. எங்கேயாவது தூக்கி அடிச்சுட்டு இவங்களுக்கு வேண்டியவங்களை தான் வைப்பாங்க. அடுத்து இவங்க வந்தாங்கன்னு என்ன செய்வாங்க? இவங்க அத்தனை பேரையும் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்க. வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வேறு ஆட்களை வைப்பாங்க, பழைய ஆட்களை கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ராஜாக்கள் மாறுறாங்க, சாம்ராஜ்யமே மாறுது, ஆனால் தானியலுடைய போஸ்டிங் மட்டும் மாறல. ஏன் தெரியுமா? இந்த போஸ்டிங்கை கொடுத்தது தரியும் கிடையாது, நேபுகாத்நேச்சார் கிடையாது, கொடுத்தது ஆண்டவர். அதனாலே சாம்ராஜ்யம் மாறினாலும் போஸ்டிங் யாராலும் மாற்ற முடியல. ஏன்னா அந்த போஸ்டிங்கை கொடுத்தது கர்த்தர். கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தி வைக்கும்போது எந்த மனுஷனும் அவனை கீழே தள்ள முடியாது. கர்த்தர் ஒருத்தனை மேன்மைப்படுத்தும் போது யாராலும் அவனை அசைக்க முடியாது. அதுதான் இதனுடைய சாட்சி. கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார், கர்த்தர் அந்த பாதை. இப்போ பாருங்கள், இந்த சிங்கத்தின் கபியின் பாதையை கடந்த பிறகு தானியலுடைய போஸ்டிங் வந்து பர்மனண்ட் ஆகிடுச்சு. சாம்ராஜ்யம் மாறுச்சு, ராஜா மாறினார்,
போஸ்டிங் பர்மனண்ட் ஆகிப்போச்சு. காரணம் என்ன? அந்த சிங்கக்கபியின் பாதையை கடந்த பிறகு அது நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலே சிங்கக்கபியை நம்ம கடக்க வேண்டியிருக்கும், அக்னி ஜுவாலையும் கடக்க வேண்டியிருக்கும். அவைகள் எல்லாமே நம்முடைய உயர்வுக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் வைக்கிறார். சில பிரச்சனைகளை கடக்கிறீங்களா, போராட்டங்களை கடக்கிறீங்களா, நல்லது. அதன் பிறகு அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சோதித்து கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். அதுதான் தேவன் தீர்மானிக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் அந்த பாதையில் நம்மை கொண்டு போகிறார். அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மை உட்கார வைக்கும்போது அதை யாராலும் அசைக்க முடியாது. 70 வருஷங்கள் இவர்கள் அங்கே இருந்தாங்க. அந்த 70 வருஷமும் 4 ராஜாக்கள் மாறியிருக்கிறாங்க, சாம்ராஜ்யங்கள் மாறியிருக்குது. ஆனால் தானியேலுடைய ஸ்தானம் மட்டும் மாறவே இல்லை. தேவன் அவனை கடைசி வரைக்கும் அவனை ஜெயமாகவே வைத்தார் என்று வேதம் சொல்லுது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற உயர்வு. இதற்கு காரணம் பேசிக்காக என்ன? கர்த்தரை முன்வைத்து நீங்கள் எதையும் செய்யுங்கள். கர்த்தரை கன்சல்ட் பண்ணாமல் எதையும் செய்யாதீங்க. கர்த்தரை முன் வச்சு செய்யுங்க. கர்த்தரை விசாரிக்காமல் செய்யாதீங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் எதையும் செய்யுங்க. வசனத்துக்கு புறமே எதையும் செய்யாதீங்க. கர்த்தரை முன்வைத்து செய்கிறவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவார்கள். அதுக்கு நடுவில் கொஞ்சம் சிங்ககபி வரலாம், சில நேரத்தில் அக்னி ஜுவாலை வரலாம், வரும். அதை தாண்டின பிறகு தான் உயர்வுகள் வரும். அப்படிப்பட்ட மனுஷர்களை மனுஷன் உயர்த்துறதை கர்த்தர் விரும்ப மாட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தானியேல் உயர்த்துறதை கர்த்தர் விரும்பலை. தானியேல் உயர்த்துறதை கர்த்தர் தள்ளி கர்த்தரே நேரடியாக அவங்க 3 பேரை உயர்த்தி காமிச்சார். அதனாலே நீங்கள் கர்த்தரை முன் வச்சு நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் மட்டும் கவனமாக இருங்க. ஆண்டவர் உங்கள் மேலே வைராக்கியமாக இருப்பார். வேறு எந்த மனுஷன் உங்களை உயர்த்த விட மாட்டார். வேறு எந்த மனுஷன் உயர்த்தி நான் தான் இவங்களை தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். அவரே உங்களை உயர்த்தி அவரே மேன்மைப்படுத்தி நீங்கள் கர்த்தரையே மேன்மைப்படுத்துகிற நிலைமையில் உங்களை கர்த்தர் வைப்பார். அந்த ஸ்தானம் நிரந்தரமானது, யாரும் அதை தொடவே முடியாது. கடைசி வரைக்கும் நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். சரியா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தரை முன்வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தரை முன்வைத்து வாழ்ந்தார்கள். கர்த்தரை முன்வைத்து வாழ்ந்தார்கள். கர்த்தரை முன்வைத்து வாழுகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தப்படுவான். வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவன் உயர்த்தப்படுவான், மேன்மை அடைவான். அவனுடைய மேன்மையை யாராலும் தடுக்க முடியாது. அவனை மனுஷன் உயர்த்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தானே முன்வந்து கர்த்தர் அவனை உயர்த்துவார். மனுஷன் உயர்த்தினால் அது ஒரு எல்லைக்குட்பட்டது, ஒரு குறுகிய காலத்துக்கு உரியதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒருத்தரை உயர்த்தினா அது எல்லைக்குட்படாததாக இருக்கும், அது நிரந்தரமானதாக இருக்கும். யாரும் அவனை மாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க, சாம்ராஜ்யம் மாறுது, ராஜாக்கள் மாறுறாங்க, எப்படி ஒரே ஆள் அப்படி அத்தனை காலத்துக்கு விட்டு வைக்கிறாங்க? நடந்துச்சு. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த ஸ்தானம், கர்த்தர் ஏற்படுத்தின ஸ்தானம். அதை எந்த மனுஷனும் ஒன்று கைவிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை உயர்த்த நினைக்கிறார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த நினைக்கிறார். ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த நினைக்கிறார். ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தரை முன்வையுங்க. ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் கூட கர்த்தரை முன் வச்சாங்க. அதுதான் அவங்க செஞ்சது. ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் கர்த்தரை முன் வச்சாங்க. சாதாரண சாப்பாடு தானே அப்படின்னு அவங்க ஈஸியாக எடுத்துக்கலை. எந்த விஷயமானாலும் கர்த்தரை முன் வச்சு பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானத்தோடு நீங்கள் இனி சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ எதை செஞ்சாலும் உங்களை முன்வைக்காமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்காமல் நான் செய்ய மாட்டேன். வசனத்தின் அடிப்படையில் பார்க்காம நான் எந்த முடிவுக்கும் நான் வரமாட்டேன். ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, ஒரு முயற்சி செய்கிறீங்க, ஒரு பிரயாசப்படுறீங்க, ஒரு காரியத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, அந்த காரியத்தில் நீங்கள் கர்த்தரை முன்வைக்க பழகுங்க. இது கர்த்தருக்கு ஏற்றதா? இது கர்த்தர் இதை அனுமதிக்கிறாரா? இது வசனத்தின்படி சரியா? இது தேவ சித்தமா? கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவரை முன்வைச்சு செய்யுங்க. ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் கூட அவங்க ஆண்டவரை முன் வச்சாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரை முன்வைத்து நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு மேன்மை அடைகிறவர்களாக இருப்பீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவர் இந்த நாளிலும் கூட உம்மை முன்வைத்து வாழுகிற வாழ்க்கை எவ்வளவு அருமையானது என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணினீங்க.
அதனுடைய உயர்வு எப்படிப்பட்டது என்பதை விளங்க பண்ணினீங்க. அது எப்படி நிரந்தரமான உயர்வாக இருக்கும் என்பதையும் எங்களுக்கு புரிய வச்சீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்களோடு தொடர்ந்து பேசட்டும். நாங்கள் எப்பொழுதும் உம்மையே முன்வைத்து நடக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை முன்வைத்தே எங்கள் அத்தனை காரியங்களும் இருக்கட்டும் எங்கள் வாழ்க்கையில். அதன் நிமித்தம் எங்களை நீங்கள் உயர்த்தி கனப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.